ராமநாதபுரம் தூத்துக்குடி இடையேயான எரிவாயு குழாய் இணைப்பு திட்டம் உள்ளிட்ட திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி நாளை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். நாளை மாலை 4:30 மணிக்கு நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலம் கலந்து கொள்ளும் பிரதமர், சென்னை 800 முதல் தூத்துக்குடி வரையிலான குழாய் வழி எரிவாயு திட்டத்தின் ஒரு பகுதியாக 700 கோடி ரூபாய் செலவில் ராமநாதபுரம் தூத்துக்குடி இடையே அமைக்கப்பட்டுள்ள திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். இதன் மூலம் தொழிற்சாலைகள் மற்றும் வணிக பயன்பாட்டிற்கு எரிபொருளை வழங்க முடியும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேலும் மணலியில் உள்ள சென்னை பெட்ரோலியம் கழக நிறுவனத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள பெட்ரோலியத்திலிருந்து கந்தகத்தை நீக்கும் பிரிவை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். 500 கோடி ரூபாய் செலவில் இந்த பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது. இதேபோல நாகப்பட்டினத்தில் ICOL மற்றும் CPCL நிறுவனங்களின் கூட்டு முயற்சியாக 31,500 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ள காவிரி படுகை எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்கின்றனர். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய CPCL நிறுவன நிர்வாக இயக்குநர் ராஜீவ் அயலவாடி, ஐஓசிஎல் நிறுவனத்தின் தமிழக பிரிவு தலைவர் ஜெயதேவன் ஆகியோர் பிரதமர் தொடங்கி வைக்கும் திட்டங்கள் இந்தியாவின் தற்சார்பு திட்டத்தில் ஒரு மைல்கல்லாக இருக்கும் என்று தெரிவித்தனர். நாகையில் அமைக்கப்படும் பிரிவின் மூலம் 30,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதோடு பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர். This refinery is going to be a transformational refinery, not only meeting the requirement of fuels for the country and the state of Tamil Nadu, at the same time it will propel the district for all the skill development and employment opportunities which will bring to the people of this state as well as the backward district of Nagapattinam. Honorable Prime Minister will be laying the foundation stone on 17th of this month